ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பிரண்டையை வச்சு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்துலேருந்து காலையிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முத்தினதும் இருக்குது, கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும். நான் இளம் தண்டு மட்டும்தான் எடுத்துக்கிறேன், பிரண்டை மட்டும்தான். இதை பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருக்கிறத ரொம்ப நம்ம முத்தினது எடுத்தால் நார் நாராக வரும். அதனால் நான் இலசாக மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமைக்கும், அதனால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை கையில் தடவிக்கலாம். அந்த அப்படி இல்லைனா இந்த மாதிரி கவர் மாதிரி கையில் போட்டுட்டு கூட நம்ம கத்தியால் வச்சு நாளாக பக்கமும் அந்த தோலை அப்படியே பிரித்து எடுத்தாலே வந்துடும். ரொம்ப இலசாக இருந்தால் நமக்கு வந்து அந்த கை நம்மப்பு இருக்காது. இதில் மீடியம் சைஸும் இருக்கா, அதனால் நான் வந்து ஒரு கவர் போட்டே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அப்படியே எடுக்கும் போது அந்த கை நம்மப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைனா நம்ம சுடுத்துனில் கூட நம்ம கையை வந்து அதுக்கப்புறம் விட்டால் அந்த நம்மப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான உடனே நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். எனக்கு நல்ல ஒரு பிளேட் அளவுக்கு கிடச்சிது, அதனால நான் ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். நல்லா மூணு கைப்பிடி வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக நல்லா வறுத்து விடுங்க. இஞ்சி வந்து ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பூண்டு பல் உரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கிடச்சிது எனக்கு, அதுக்காக தான். ஏன்னா நம்ம தோட்டத்திலே இருந்தனால எனக்கு அளவு தெரியல எவ்வளோ எடுக்கிறது என்னன்ட்டுனா. அதுக்கப்புறம் ஆஞ்ச பிறகு அதுக்கு தகுந்த நான் இதை எடுத்திருக்கேன். நான் இது பாருங்கள், புளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து நல்லெண்ணெயில் அப்படியே நல்லா செவக்க வருங்க. வீடே கமகமன் வாசமாக இருக்கும். அந்த இது இருக்கு இல்லையா, நமக்கு உளுந்துருக்கு இல்லையா, அது கோல்டன் ப்ரௌனில் வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான். நமக்கே தெரியும் அந்த வாசம் வந்து நல்லா கமகமாக இருக்கும். அந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் சுற்றிக்கலாம். இதே எண்ணெயிலே நம்ம வந்து பிரண்டையை வந்து நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த காட்டுறேன் பாருங்கள், அந்த எண்ணெய் இருக்கா, மீதி எண்ணெய் இருக்கா, அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, அதையுமே அப்படியே போட்டு வதக்கிங்க. ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், வந்து நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்படியே பக்கத்துலேயே இருந்து வதக்கி விடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம நமக்கிற மாதிரி இருக்கும், வேகாத மாதிரி இருக்கும். நல்லா இந்த வாசமாக இருக்கணும், அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின உடனே நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். அதை நம்ம அப்படியே சூடாலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. இப்போ ஏற்கனவே ஆறிடுச்சு பாருங்கள், அந்த உளுந்து இந்த காஞ்ச மிளகாலாம் ஆறி இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்சியில் அப்படியே சும்மா ஒரு சுற்று, ஏன்னா அந்த உளுந்து காஞ்ச மிளகாலாம் கொஞ்சம் அரையணும். அதுக்காக தான் பிரண்டையும் ஆறிடுச்சு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு திட்டமாக இருக்கும். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சுற்று சுற்றி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நிறையெல்லாம் தேவைப்படாது நமக்கு தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி தேவைப்படும். இந்த பாருங்கள், இப்போ திறந்துன்னு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள், அப்படியே சுற்றி இருக்குது, ஆனால் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இது கெட்டியாக தான் இருக்கும். வச்சு சாப்பிடும் போது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது அதிகமாகலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மழமழனே அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சொரசொரன்னு கூட வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து மழமழன் இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜோடு நீங்கள் நிறுத்திக்கலாம் வேணும்னா. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நான் தாளிச்சுக்க போகிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் தாளிச்சுக்கலாம். இதே மாதிரி ஆப்ஷனல் தான் இது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஒரு 2-3 ஸ்பூனு. எண்ணெய் சூடானோன்னே கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே போட்டு ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த நல்லெண்ணெயில் வந்து சும்மா அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பிரண்டை துவையில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு ஒரே 1 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது. அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. அந்த சூட்லேயே அது நல்லா ரெடி ஆகிடும். இப்போ கம கமன்னு நம்மளுடைய பிரண்டை துவையல் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு சுறுசுறுப்புக்கு நல்லது, ஞாபக சக்தி, எலும்பு பலமாக அடையும், மூல நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, இதயம் பலம் அடையும். மூலத்துக்கெலாம் இது ஒரு நல்ல மருந்தாகவும் பயன்படுது. நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து பிரண்டைய துவையில் வந்து சேர்த்துக்கணும். வெள்ளை சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பை.